ஓகே சரி, இப்ப நாங்க முட்டைனா என்னன்னு பார்க்கணும். முட்டை என்பது என்னது? இப்ப நாங்க இங்க பார்க்க போறது கோழி ஒன்றிட முட்டை தொடர்பாக பார்க்க போறோம். கோழி ஒன்றினது இனப்பெருக்க களம் ஒன்று விருத்தி அடைந்து உருவாவதுதான் முட்டை. இப்படி கோழி ஒன்றின் இனப்பெருக்க களம் விருத்தி அடைந்து உருவாகுவதுதான் முட்டை. முட்டையின் உயிரியல் பெறுமதி, அதாவது பயாலஜிக்கல் வேல்யூன்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? பிவின்னு சொல்லுவோம். நாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பிவி, பயாலஜிக்கல் வேல்யூன்னு சொல்லுவோம். உதாரணமா பயாலஜிக்கல் வேல்யூன்றது ஒவ்வொரு ஒரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஒன்று இருக்கு, விளங்குதா? பயாலஜிக்கல் வேல்யூன்றது ஓகேயா? சோ இங்க பாருங்க, எக்குக்கு 94 கொடுத்துருக்கு ஓகேயா? சோ அங்க நான் என்ன கொடுத்துருந்தேன் டியூட்டில? 93.6 நினைக்கிறேன், 93.7 கொடுத்துருக்கேன் ஓகே. அப்ப கிட்டத்தட்ட மட்டம் தட்ட எவ்வளவு? முட்டையின் உயிரியல் பெறுமதி கேட்பாங்க, பயாலஜிக்கல் வேல்யூ எவ்வளவு? முட்டையின் உயிரியல் பெறுமதி 94. இதை நோட் பண்ணிக்கோங்க, சில நேரம் எக்ஸாம்ல உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு பொருளுக்கும் இந்த பயாலஜிக்கல் வேல்யூன்றது இருக்கு, உயிரியல் பெறுமதினு சொல்லுவோம் நாங்க ஓகேயா? ஒவ்வொரு ஒரு பொருளுக்கும் இருக்கு, அதாவது புரதம் அடங்கிய ஒவ்வொரு பொருளுக்கும் இது இருக்கு. என்னென்ன பொருளை புரதம் என்பது அடங்கியிருக்கோ அந்தந்த பொருளுக்கு கட்டாயம் பயாலஜிக்கல் வேல்யூன்றது ஒன்று இருக்கும், உயிரியல் பெறுமதின்றது இருக்கும். உயிரியல் பெறுமதின்றது என்னதுன்னா சாதாரணமாக ஓகேயா புரதங்கள் அடங்கிய உணவுகளை ஓகேயா, புரதங்கள் அடங்கிய உணவுல பாத்தீங்கன்னா எவ்வளவு எவ்வளவு புரதம் இருக்கு ஓகே, எவ்வளவு எவ்வளவு புரதம் இருக்குன்றத ஒரு கணிப்பிடுவாங்க ஓகே. அது இப்ப நீங்க படிக்க மாட்டீங்க, யூனிவர்சிட்டி வந்தோடனே படிப்பீங்க, ஹவு டு கால்குலேட் பயாலஜிக்கல் வேல்யூன்னு படிப்பீங்க ஓகேயா, அந்த மாதிரி இருக்கு ஓகே. ஸோ பயாலஜிக்கல் வேல்யூ ஆஃப் புரோட்டீன், அதாவது புரதத்தின்ட முட்டைண்ட உயிரியல் பெறுமதி கேட்டா 94% ஓகேயா, அந்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகே. சரி, ஸோ ஒரு முட்டை எடுத்தோம்னா முட்டையில நிறைய பகுதிகள் இருக்குமா? அதுக்கு முத முட்டையில பிரதானமா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத பார்த்துருவோம். பிரதானமா முட்டையில பாத்தீங்களா இருந்தா முட்டை ஓடு, வெண்கரு, மஞ்சள் கரு என்ற மூன்று விஷயம் இருக்கு. திருப்பியும் சொல்றேன், பிரதானமா முட்டையில மூன்று விஷயம் இருக்கு. ஒன்று முட்டை ஓடு, எக் ஷெல்னு சொல்லுவோம் எக் ஷெல். அடுத்தது வெண்கரு, வெண்கரு நாங்க இங்கிலீஷ்ல எக் ஒயிட்னு சொல்லுவோம், இல்லாட்டி அல்பியூமின்னு சொல்லுவோம். திருப்பியும் சொல்றேன், அல்பியூமின். அல்பியூமின்றது என்னது? வெண்கருவை தான் அல்பியூமின்னு சொல்லுவாங்க. திருப்பியும் சொல்றேன், வெண்கருவை அல்பியூமின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மஞ்சக்கரு, அடுத்து என்னது? மஞ்சள் கரு. அடுத்து என்னது? மஞ்சள் கரு. மஞ்சள் கரை நாங்கள் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் எக் யோக்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? எக் யோக் ஓகே. ஸோ இதுல அதிகளவு புரதம் அடங்கிய பகுதி எது? எதுல அதிகளவு புரதம் அடங்கியிருக்குன்னா இந்த வெண்கருல தான் கூடுதல் அளவு புரதம் அடங்கியிருக்கு. வெண்கருவில் தான் கூடுதளவு புரதம் அடங்கியிருக்கு. எதுல கொழுப்பு அடங்கியிருக்குன்னா இந்த மஞ்சள் கருவில் தான் கொழுப்பு என்பது அடங்கியிருக்கு. மஞ்சள் கருவில் தான் கொழுப்பு என்பது அடங்கியிருக்கு. ஸோ ஒரு முட்டை எடுக்கும் போது முட்டை ஓட்டு பார்த்தீங்களா 11% இருக்கும். முட்டை ஒரு ஃபுல் முட்டை எடுக்கும்போது, ஒரு ஹோல் எக் எடுக்கும்போது அதில் 11% முட்டை ஓடா, அதில் 56% வெண்கரு, 33% என்னது? 33% என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஓகே, 33% என்ன கேட்டீங்கன்னா என்னது? மஞ்சக்கர். இது கேட்பாங்க சில வேளை உங்களுக்கு கேட்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு முட்டையில பெரும்பாலான பகுதி இருக்கிறது என்னது? அல்புமின் அல்லது வெண்கருன்னு சொல்லுவோம். சரி, முட்டைண்டு தரத்தை தீர்மானிக்கும் காரணிகள், ஹவு டு டிஃபைன் த எக் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே. ஹவு டு டிட்டர்மைன் எக் குவாலிட்டின்னு கேட்பாங்க ஓகே இங்கிலீஷ்ல இல்லை. அதாவது முட்டையின் தரத்தை தீர்மானிக்கும் காரணம், முதலாவது முட்டையின்ட தூய்மை. முட்டையின்ட தூய்மைனா என்னது? ஒழுங்கா சொல்லணும் இதுல, ஒரு குறிப்பிட்டல ஒழுங்கா. முட்டையின் தூய்மைனா எதிர்ந்த தூய்மை, முட்டை ஓட்டின் தூய்மைன்னு வரணும் ஓகே. முட்டை ஓட்டின் தூய்மை அப்படின்னு வரணும், முட்டையோடு தூய்மையா இருக்கும். அடுத்தது முட்டை என்பது நல்ல நிலையில காணப்படணும், என்ன நிலை? நல்ல நிலையில காணப்படணும். அடுத்தது முட்டைன்றது வடிவம், சாதாரண முட்டைன்ற வடிவம் என்னது? ஓவல் ஷேப், நீள்வட்ட வடிவம் தானே. முட்டைன்ற ஷேப் என்னது? சாதாரண முட்டைன்ற ஷேப் என்னது? நீள்வட்ட வடிவம். அடுத்தது முட்டையின் வெண்கருவினது பாகுத்தன்மையும் பிற பொருள் கலந்திருத்தல், ஞாபகம் வச்சுக்கோங்க. முட்டைன்ற வெண்கருவின் பாகுத்தன்மை, பாகுத்தன்மைன்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. இது கேள்வி கேட்பாங்க, பாகுத்தன்மைன்னா என்னது? பாகுத்தன்மைன்ற திக்னஸ்மா, முட்டையிட வெண்கரு திக்னஸ் மற்றும் பிற பொருள் கலந்திருத்தல்னா
அந்த வெண்கரிலையோ மஞ்சக்கரிலையோ சாரி வெண்கரில வேற ஏதாவது பொருட்கள் தூசுக்களோ மாசுக்களோ கலந்திருக்கா, இல்லாட்டி குருதி போட்டு கசிவுகள் இருக்கா, ஓகேயா, இல்லாட்டி வேற ஏதாவது நரம்புகள் அந்த மாதிரி எதுவும் காணப்படுதா என்பது நான் கிளியரா பார்த்துக்கணும். ஓகேயா? சோ ஒரு முட்டையின் தரத்தை தீர்மானிக்கும் காரணிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, முட்டையின் தரத்தை தீர்மானிக்கும் காரணிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதலாவது முட்டை ஓட்டின் தூய்மை, ரெண்டாவது முட்டை நல்ல நிலையில காணப்படணும், எந்தவித ஓட்டிலையும் எந்தவித வெடிப்பும் இருக்கக்கூடாது. அடுத்தது முட்டையினது வடிவம், நீள்வட்ட வடிவம் உடையதாக இருக்கணும். முட்டையிட வெண்கருட பாகுத்தன்மையும் பிற பொருள் கலந்திருக்கணும். முட்டையிட வெண்கருவினது பாகுத்தன்மையும் பிற பொருள் கலந்திருக்கணும். லாஸ்ட் மஞ்சை கருவினது, இப்படி மஞ்சக்கருவினது தோற்றம் மற்றும் அந்த மஞ்சக்கருவில எந்தவித குறைபாடுகள் இல்லாம இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மஞ்சக்கருவினது தோற்றம் மற்றும் மஞ்சக்கருல எந்தவித குறைபாடுகளும் இல்லாம இருக்கணும். உதாரணமா மஞ்சக்கருல குருதி பொட்டு கசிவுகள் இருக்கக்கூடாது. எப்படி குருதி பொட்டு கசிவுகள் இருக்கக்கூடாது? ஓகேயா? சோ முட்டையின் தரத்தை தீர்மானிக்கும் காரணிகள்னு கேட்டா எழுத தெரிஞ்சிருக்கணுமா, உங்களோட எக்ஸாமுக்கு கேட்பாங்க. சரி, இது எங்களுக்கு நாங்க படிக்கிறோம்மா, இது நீங்க இன்னும் படிக்கிறோம், நாங்க யூனிவர்சிட்டியில இதை படிக்கிறோம், இங்கிலீஷ்ல படிக்கிறோம், இதே தான் நான் உனக்கு சொல்லி கொடுத்ததே தான் இங்கிலீஷ்ல படிக்கிறோம். ஓகேயா? சோ அதனால ஞாபகம் வச்சுக்கோ, நாலாவது பாயிண்ட் விலங்குல சொல்லு. நாலாவது பாயிண்ட், முட்டை வெண்கரவினது பாகுத்தன்மையும் பிற பொருள் கலந்திருக்கும். அதாவது இப்ப நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று காட்டுறேன். ஓகேயா? முட்டை வெண்கரவினது பாகுத்தன்மைன்றது திக்னஸ்ன்னு சொல்லுவோம் நாங்க, பாகுத்தன்மைன்ற திக்னஸ். ஓகேயா? சோ அதாவது என்னன்னா, முட்டை வெண்கரவை நீங்க முட்டை பொறிச்சிருக்கீங்க தானே, முட்டை வெண்கருவை பொறி பார்க்கும்போது, வெண்கருவை மட்டும் பார்க்கும்போது ஒவ்வொரு ஒரு முட்டையிலையும் பாத்தீங்கன்னா அதோட திக்னஸ் வேறுபடும். முட்டையோட வெண்கருவ திக்னஸ் வேறுபடும், விளங்குதா? சோ அந்த திக்னஸ்ல தான் நாங்க முட்டையோட தரத்தை தீர்மானிக்கலாம், அதைதான் சொல்றாங்க. அதே மாதிரி முட்டையோட வெண்கருல வேற எதுவும் பிற பொருள் கலந்துருக்க கூடாது, மாசுக்கள் தூசுக்கள் காணப்படக்கூடாது. அப்படி அது இருந்துச்சுன்னா அது முட்டையோட தரத்தை கெடுக்கும். ஓகேயா? சரி, இப்ப ஒரு வீடியோன்னு பார்ப்போம், சாதாரணமா வீடியோன்னு பார்ப்போம், அந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்கு. அது என்னது? எக்ஷெல், முட்டையோடு. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு முட்டை ஒன்றின் பகுதி, நல்லா கவனிச்சுக்கோங்க. அவுட்டர் மெம்பரேன், அவுட்டர் மெம்பரேன்றது என்னது? அவுட்டர் மெம்பரேன்றது என்னது? அவுட்டர் மெம்பரேன்றதுமா ஒரு புறமென்சவ்னு சொல்லுவோம், புறமென்சவ். ஓகேயா? முட்டையில களமென்சவ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு, இன்னர் மெம்பரேன் அவுட்டர் மெம்பரேன் இருக்கு. ஓகேயா? சோ முட்டையில களமென்சவ் பாத்தீங்களா அறிஞ்சுன்னா ரெண்டு மெம்பரேன் இருக்குமா, ஒன்னு இன்னர் மெம்பரேன் இன்னொன்னு அவுட்டர் மெம்பரேன். ஓகே, அதுல அவுட்டர் மெம்பரேன்றது எதுன்னு பாத்துக்கோங்க. ஓகே,
ஓகே இப்போ இதுல இங்கிலீஷ்ல தான பாத்தீங்க ஓகே சரி இங்கிலீஷ்ல பார்த்தனால உங்களுக்கு சில நேரம் புரிஞ்சிருக்காது சோ இத பாருங்க ஜஸ்ட் கொஞ்சம் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வரும் பாருங்க ஓகே உங்களோட முட்டையண்ட அத பகுதியில ஒரு ஃபோட்டோ வரும் பாருங்க அந்த படம் வந்துச்சாமா எல்லாருக்கும் நான் அனுப்பிட படம் வந்துச்சா ஓகே ஓகே சரி ஸோ அந்த படத்துல நீங்க கிளியரா பாத்துக்கலாம் ஓகே ஸோ முட்டையை பத்தி முட்டையின் பாகங்களை அதை கிளியரா நீங்க பாத்துக்கொள்ளலாம் ஓகே உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன் யோசிக்காதீங்க ஓகே நான் விளங்கப்படுத்துவேன் யோசிக்காதீங்க ஓகே சரி ஒரு முட்டையண்ட எது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நாங்க முட்டையை பார்க்கும் போது அந்த முட்டையண்ட ஒவ்வொரு பகுதிகள் தொடர்பாக நாங்க பார்க்கணும் ஓகே முட்டையண்ட ஒவ்வொரு பகுதிகளும் தொடர்பாக நாங்க பார்க்கணும் முட்டையண்ட பகுதிகள் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா சோ அதுல உங்களுக்கு இந்த யூடியூப்ல இருந்த போட்டோ காட்டுறேன் ஓகே சரி இந்த போட்டோ நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எக்ஸெல் முட்டை ஓடு விளங்குதா முட்டை ஓடு ஓகே அத நாங்க எக்ஸெல்னு சொல்லி சொல்லுவோம் எக்ஸெல்னு சொல்லுவோம் ஓகே முட்டையோட நாங்க எப்படி சொல்லுவோம் எக்ஸெல்னு சொல்லுவோம் ஓகே சரி சோ இந்த எக்ஸெல்ட தொழில் என்ன கேட்டீங்களா இருந்தா ஓகே எக்ஸெல்ட தொழில் கேட்டீங்களா இருந்தா இது எதனால் ஆக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் பார்க்கணும் நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்றது வேணா நோட் பண்ணிக்கோங்க முட்டையோடு எதனால் ஆக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா கல்சியம் கார்பனேட்டால் ஆக்கப்பட்டது சுண்ணாம்பு ஓகே கல்சியம் கார்பனேட்டால் ஆக்கப்பட்டது ஓகே சோ இதுல இந்த முட்டை ஓட்டுல பாத்தீங்களா இருந்தா நீங்க நினைக்கிறீங்க முட்டை ஓட்டுல நுண்ணிய துளைகள் கூடுதலா காணப்படுது ஓகே இந்த முட்டை ஓட்டுல பாத்தீங்கன்னா நுண்ணிய துளைகள் கூடுதலா காணப்படுது ஓகே இந்த முட்டையோடு எதுக்கு இந்த முட்டையில முட்டையோடு எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவீங்க முட்டையோடு என்பது முட்டையில எதுக்காக இருக்கு என்ன பயன் முட்டை ஓட்டுற பயன் என்ன முட்டைக்கு பொறிமுறை தடையாக தொழிற்படும் எப்படி ஒரு பொறிமுறை தடையாக தொழிற்படும் இந்த முட்டை ஓடு என்பது முட்டைக்கு ஒரு பொறிமுறை தடையாக தொழிற்படும் பொறிமுறை தடைன்றது ஒரு பாதுகாப்பு ஓகே
मुटेंड उ வாயு பரிமாற்றத்துக்கு ஓகேவா வாயு பரிமாற்றத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குவதும் இதுதான் வாயு பரிமாற்றத்துக்கு ஒத்துழைப்பை வழங்குவதும் இந்த முட்டை ஓடு தான் ஓகேவா சோ முட்டை ஓடு அல்லது கவசம்னு சொல்லுவோம் இதல நோட்ஸ் நான் அனுப்பி வைக்கிற உங்களுக்கு வாசிக்கலாம் நீங்க ஓகேவா சோ முட்டை ஓட்டுற தொழில் என்ன உருவத்தை பேணுவது வாயு பரிமாற்றத்துக்கு ஒத்துழைப்பை வழங்குவது மற்றும் பொறிமுறை தடையாக செயல்படுவது எக்ஷெல் ஓகேவா சரி இந்த மெம்பரேன் முட்டையின் மெம்பரேன் அதாவது கலமென் சவ் பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான கலமென் சவ் இருக்கு ஒன்னு அவுட்டர் மெம்பரேன் இன்னொன்னு இன்னர் மெம்பரேன் சொல்லுங்க பாப்பா இதுல எது திக்கா இருக்கும் ரொம்ப திக்கா இருக்குறது என்னது அவுட்டர் மெம்பரேனா இன்னர் மெம்பரேனா எது கூடுதலா திக்கா இருக்கும் இன்னர் மெம்பரேன் தான் கூடுதலாக திக்கா இருக்கும் அவுட்டர் மெம்பரேனை விட ஓகேவா அகமென் சவ் மாதிரி ஓகே சரி அடுத்தது அல்புமின் அல்புமின்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்த வெண்கரு ஓகே அல்புமின்ன்றது என்னது வெண்கரு சோ வெண்கரு பத்தி உங்களுக்கு தெரியும் ஓகே வெண்கருன்றது என்னது வெண்கருல எது கூடுதலா இருக்கு எது குறைவா இருக்கு எந்த போஷண பதார்த்தம் கூடுதலா இருக்கு எது குறைவா இருக்கு ஃபேட் குறைவா இருக்கு கொழுப்பு குறைவா இருக்கு புரதம் கூடுதலா இருக்கு முட்டை ஓட்ட உடைச்சி பாக்குற நேரம் தெரியும் இந்த உள்ளுக்கு இருக்க கரு இருக்கு தானேமா முட்டையில கரு இருக்கு தானே எக் யோக் இருக்கு தானே ஓகேயா இந்த எக் யோக் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லைட்டா ஒரு மென் செவ்வால இருக்கும் இந்த எக் யோக் பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா ஒரு மென் செவ்வால கவ பண்ணிருக்கும் நீங்க அழகா கவனிக்கலாம் பாருங்க ஒரு முட்டையை உடைக்கிற உடைச்சி நாங்க போடுற நேரம் இந்த எக் யோக் வெடிச்சி வராம இருக்கும் தெரியுமா நல்லா கவனிக்கலாம் நீங்க எக் யோக்கு மேல ஒரு ஒரு இது ஒண்ணு இருக்கும் பாருங்க ஒரு மெம்பரேன் ஒண்ணு இருக்கும் அந்த மெம்பரேன் தான் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா அந்த எக் யோக்ல உள்ள அந்த அந்த மஞ்சள் கலர் பதார்த்தம் இருக்கு அது எக் ஒயிட்டோட கலக்கிறது தவிர்க்கிறது இந்த இதுதான் விட்டலின் மெம்பரேன் தான் ஓகேயா விட்டலின் மெம்பரேன் என்ன செய்யுது எக் யோக் ஆனது அல்புமினோட கலக்கிறது தவிர்க்குது ஒரு படையாக தொழிற்படுது இங்க கூடுதலா ஒரு முட்டையை உடைச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அடுத்தது எக் யோக் எக் யோக்ன்றது மஞ்சட்கரு மஞ்சட்கரு பத்தி உங்களுக்கு தெரியும் மஞ்சட்கருன்றது என்னது மஞ்சட்கருன்றது என்னது மஞ்சட்கருன்றது கொழுப்பு கூட மஞ்சட்கருல புரோட்டீன் குறைவா காணப்படும் கொழுப்பு கூடுதலாகவும் புரோட்டீன் குறைவாக காணப்படும் ஓகேயா இந்த மஞ்சட்கருல தான் என்ன நடக்கும் கேட்டீங்களா இருந்தா இந்த பிளாஸ்டோடேம்னு இருக்கும் பாருங்க இந்த பிளாஸ்டோடேம் இந்த பிளாஸ்டோடம் தான் என்னென்ன நடக்கும் கேட்டீங்கன்னா கருக்கட்டல் நடக்கும் போது இதுதான் அந்த முளையமாக விருத்தி அடையும் இதுதான் முளையமாக விருத்தி அடையும் அப்படி விருத்தி அடைவதற்கான ஒரு இடத்தை தான் வழங்குது இந்த எக் யோக் ஓகே எக் யோக்னு சொல்லுவோம் ஓகே சரி சோ இந்த செலாசா செலாசான்னு கொடுத்துருக்கு பாருங்க செலாசான்னு கொடுத்துருக்கு சரியா செலாசான்றது என்ன கேட்டீங்களா இருந்தா நாங்க சொல்லுவோம் செலாசான்றது உண்மையா செலாசான்றது என்ன கேட்டீங்கன்னா இருந்தா மெல்லிய அல்புமின் படை மெல்லிய அல்புமின் படையை தான் நாங்க செலாசான்னு சொல்லுவோம் செலாசான்னு சொல்லுவோம் ஓகேயா மெல்லிய அல்புமின் படையை தான் நாங்க செலாசான்னு சொல்லுவோம் ஓகேயா அடுத்தது யாசல் யாசல்ன்றது உங்களுக்கு தெரியும் யாசல்ன்றது என்னது காற்று இடைவெளி ஓகேயா ஒரு பழுதடைஞ்ச முட்டையில காற்று இடைவெளி எப்படி இருக்கும் கூடுதலா இருக்குமா குறைவா இருக்கும் சொல்லி கொடுத்த இதெல்லாம் இல்லைன்னு மட்டும் சொல்லாது ஒரு பழுதடைஞ்ச முட்டையில காற்று இடைவெளி எப்படி இருக்கும் கூடுதலாக இருக்கும் வெரி குட் கூடுதலாக இருக்கும் வெரி குட் சரி சோ இதுல நல்லா கவனிக்கணும் நீங்க ஓகேயா சரியா விட்டலின் மெம்பரேன் தமிழ் அது கேட்க மாட்டாங்க அம்மா விட்டலின் மெம்பரேன் தமிழ் கேட்க மாட்டாங்க நீங்க யோசிக்க தேவையில்லை
ஓகேயா விட்டாலின் மெம்பரேன் தமிழ் கேட்க மாட்டாங்கன்னு நீங்க யோசிக்க தேவையில்லை. ஓகே ஸோ உங்களுக்கு மெயினான பகுதிகளை மட்டும் நீங்க எழுதினா போதும். ஓகே சரி. ஸோ இதுல என்ன விஷயம் கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, இதுல இந்த இந்த பகுதியை குறிப்பிடா விடாம போயிட்டாங்க. இந்த சுருளி பட்டிகைன்னு சொல்லுவோம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த சுருளி வடிவமா இருக்கு தானே, இதுக்கு பேரு சுருளி பட்டிகைன்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? சுருளி பட்டிகை. ஓகேயா இது எப்படி பேர் சொல்லுவோம்? சுருளி பட்டிகைன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சுருளி பட்டிகை. நோட் பண்ணிக்கோங்க, சுருளி பட்டிகை, சுருளி பட்டிகைன்னு சொல்லுவோம். ஓகேயா சார். ஸோ இதுல பிரதானமான விஷயம் நீங்க என்னென்னத்தை கவனிக்கணும்னு கேட்டா, என்னென்னத்தை கவனிக்கணும்னு கேட்டா, இந்த விஷயங்கள் தொடர்பா பார்த்துக்கொள்ளுங்க. எக்ஷெல் தெரிஞ்சிருக்கணும், அல்புமின் தெரிஞ்சிருக்கணும், எக் யோக் தெரிஞ்சிருக்கணும், யாசெல் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் மிக முக்கியமாக நீங்க பார்க்க வேண்டிய நான்கு விஷயம். இந்த பிளாஸ்டோம், செலாசா, அதெல்லாம் அவ்வளவு பெருசா தேவையில்லை உங்களுக்கு. இதுல நோட்ஸ் நான் அனுப்பி வைக்கிறேன், வாசிச்சு பாருங்க, எதுவும் புரியலாட்டி எனக்கிட்ட நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே சரி, ஓகேயா சரி. குறிக்கிறதுக்கு வருமானம் கட்டாயம் வரும், கட்டாயம் குறிக்கிறதுக்கு வரும். ஓகேயா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல எக்ஸெல்னா என்னது சார் இப்ப சொல்லுங்க. இந்த எக்ஸெல், எக்ஸெல்ன்றது இந்த இது உள்ளுக்குள்ள பகுதி எதுன்னு சொல்றோம், அந்த எக்ஸெல்னு. இந்த எக்ஸெலுக்கு மேற்புறத்துல காணப்படுற பகுதியை ஒரு பேர் சொல்லணும். எக்ஸெல்ட மேற்புறத்துல காணப்படுற பகுதியை ஒரு பேர் சொல்லணும். இந்த எக்ஸெலுக்கு மேலுள்ள பகுதியை, இந்த எக்ஸெல்ன்றது இதை தானே காட்டியிருக்காங்க, இந்த முனையை தானே காட்டியிருக்காங்க, இதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? இந்த பகுதி என்ன சொல்லுவோம்? மேலுள்ள பகுதி புறத்தோல்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க, புறத்தோல், புறத்தோல், கியூட்டிகள்னு சொல்லுவோம். புறத்தோல் நோட் பண்ணிக்கோங்க, கியூட்டிகள்னு சொல்லுவோம். எக்ஸெல்லுக்கு மேல உள்ள பகுதியை நாங்க புறத்தோல்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க, புறத்தோல், புறத்தோல்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க, புறத்தோல். ஓகேயா சரி. ஸோ இதில் ஒவ்வொன்றிடையும் இதையும் அனுப்பி வைக்கிறேன், தொழில்களை அனுப்பி வைக்கிறேன், பாருங்க. ஸோ கிளியரா வாசிக்கோங்க. ஸோ அதுல இருந்து கேள்விகள் கேட்கலாம் உங்களுக்கு. ஓகே அதுல இருந்து கட்டாயமாக கேள்விகள் கேட்கலாம். ஸோ ஜஸ்ட் மினி. ஓகே ஸோ இதுல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு பகுதிகளில் தொழிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கிட்டத்தட்ட இந்த நான்கு பகுதிகள், நான் சொன்ன இந்த நான்கு பகுதிகளில் தொழில் தெரிஞ்சிருக்கணும். ஓகே சரி. இந்த புறத்தோட தொழில் என்னன்னு தெரியுமா? இந்த புறத்தோட தொழில் என்னன்னு தெரியுமா? அதாவது எக்ஸெல்ல நான் சொல்லும் போது பாருங்க, முட்டையோடு சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. முட்டையோடு சொல்லும் போது முட்டை ஓட்டுல நுண்ணிய துளைகள் கூடுதலாக காணப்படும். விளங்குதா? முட்டை ஓட்டுல நுண்ணிய துளைகள் கூடுதலாக காணப்படும். இந்த புறத்தோட வேலை என்ன கேட்டீங்கன்னா, அந்த ஓட்டில் காணப்படும் நுண்ணிய துளைகளை மூடப்பட்டிருக்கும். இந்த புறத்தோட வேலை என்ன கேட்டீங்கன்னா, ஓட்டில் காணப்படும் நுண்ணிய துளைகளை மூடி காணப்படும். அப்படி மூடி காணப்படுறதுனால புறச்சூழலிலிருந்து நுண்ணங்கிகள் தொற்றுவது தடைபடும். புறச்சூழல்ல இருந்து நுண்ணங்கிகள் தொற்றுவது தடைபடும். ஓகேயா சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, புறத்தோட தொழில் அதுதான். ஓகேயா ஓகே. சுருசுருளா இருக்கிறதுல பேரு சுருளி பட்டிகை. உங்களுக்கு அனுப்பின போட்டோ ஒண்ணு பாருங்க, கொஞ்சம் எல்லாருக்கும் போட்டோ அனுப்பியிருக்கேன், அந்த போட்டோல இருக்கு பாருங்க, கிளியரா கொடுத்துருக்கேன். ஓகேம்மா சரி. அப்ப நாங்க எல்லாம் பார்ப்போம் என்ன விஷயம் சொல்லிட்டு. ஓகே சோ என்ன விஷயம்னா, கிளாஸ் கட் ஆயிடுன்னா, ஓகே ஜூம் கட் ஆயிடுன்னா திருப்பி அந்த லிங்கை ஜாயின் ஆகி வாங்க. ஜூம்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு கொஞ்ச நாளா, அவங்க நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஒன்று இருக்கு சரியா. ஏன்னா அவங்களோட ஜூம் கட் ஆயிட்டுன்னா திருப்பியும் ஜாயின் ஆகிவாங்க. ஓகே சரி. ஸோ இப்போ பார்ப்போம் முட்டையின் தரத்தை சோதித்து. ஸோ முட்டையின் பகுதிகள் தொடர்பாக பார்த்தாச்சு, இப்போ முட்டையின் தரத்தை சோதித்து. முட்டையின் தரத்தை சோதிக்கிறதுக்கு நாங்கள் முதலாவது அதன் புற இயல்புகள் மற்றும் அக இயல்புகளை பற்றி பார்க்கணும். இப்படி முட்டையின் தரத்தை சோதிக்கிறதுக்கு முத அதன் புற இயல்புகள் மற்றும் அக இயல்புகள் தொடர்பாக கவனிக்க வேண்டும். ஓகே என்ன கவனிக்க வேண்டும்? முட்டையின் தரத்தை சோதிப்பதுக்கு முன்ன நாங்கள் என்ன செய்யணும்? முட்டையின் புற இயல்புகள் மற்றும் அக இயல்புகள் தொடர்பாக கவனிக்க வேண்டும். ஓகேயா சரியா சரி. இதுல பாருங்க முட்டை எடுத்துக்கிட்டா, இதுல பாருங்க முட்டை எடுத்துக்கிட்டா, புற இயல்புகள் மூலம் முட்டையின் தரத்தை சோதிப்போம் சரி. அப்போ உங்களுக்கு கேட்பாங்க, முட்டையின் தரத்தை சோதிப்பதற்கு நாங்கள் பயன்படுத்தப்படுற புற இயல்புகள் என்னன்னு கேட்பாங்க. இப்படி புற இயல்புகள் என்னன்னு கேட்பாங்க.
ஓகேயா புற இயல்புகள் என்னன்னு கேட்பாங்க. முதலாவது முட்டையின் தூய்மை. முதலாவது முட்டையின் தூய்மை என்ன தூய்மை? முட்டையின் தூய்மைனா என்ன? எதிர்த்த தூய்மை, முட்டை ஓட்டின் தூய்மை. அடுத்தது முட்டை ஓட்டின் இலையமைப்பு. முட்டையோட்டின் இலையமைப்பு. அடுத்தது முட்டையின் வடிவம். அடுத்தது முட்டையில காணப்படுற வெடிப்பு. வெடிப்புகள் அற்றதா இருக்கணும் முட்டைகள். அடுத்தது முட்டையில காணப்படுற பழுது. அடுத்தது முட்டையின் வடிவச்சுட்டி. இதெல்லாம் புற இயல்புகளுக்குள்ள வரும். உங்களுக்கு புற இயல்புல வடிவச்சுட்டி சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். சொல்லிக் கொடுக்கல. வடிவச்சுட்டிக்கு சமன்பாடு என்னது? வடிவ சுட்டிட்டு சமன்பாடு என்னது கேட்டு வரும். நீளத்தின் கீழ் அகலமா, அகலத்தின் கீழ் நீளமா? நல்லா யோசிச்சுட்டு சொல்லுங்க. ஓகே, திருப்பியும் சொல்றேன், நான் படிச்சு கொடுத்ததான் நான் கேட்கிறேன். அகலத்தின் கீழ் நீளம் தரநூறு. ஓகேயா, சரி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அகலத்தின் கீழ் நீளம் தர நூறு. ஓகே, ஸோ உங்களுக்கு முட்டையிட இது சொல்லி கொடுத்தேன் வடிவ சுட்டிக்கான்றது. ஓகே, முட்டையிட வடிவ சுட்டி எவ்வளவு எவ்வளவு வீதத்தை விட கூடுதலா இருக்கணும்? முட்டையிட வடிவ சுட்டி, முட்டையிட வடிவ சுட்டி எவ்வளவு நீளத்தை விட கூடுதலா இருக்கணும்? எழுபத்தி நாலு வீதத்தை விட கூடுதலாக இருக்கணும். ஓகே, இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன், மறந்துட்டீங்களா என்னன்னு தெரியல, கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கொடுங்க. ஓகேயா, விளையாட்டு இல்லை, இது கட்டாயம் கேட்பாங்க உங்க எக்ஸாம்ல. ஓகேயா, சரி. ஸோ இதுல பாருங்க, நான் காட்டுறேன், இதுல படிச்சு கொடுத்தது. சரி, இதா இருக்கு, முட்டையின் அகலத்தின் கீழ் முட்டையின் நீளம் தரநூறு, முட்டையோட்டின் தூய்மை, புற இயல்புகள் சொல்லி கொடுத்துருக்கேன், இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஓகே, சரி, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. முட்டையோட்டின் நிறம், முட்டையோட்டின் இயல்பு, முட்டையின் நிறை, சாதாரணமா சராசரியா முட்டையின் நிறை விளைவு 56 கிராமா இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. சரி, சோ இப்ப நாங்க பார்க்க போறது பாத்தீங்களா, இருந்துச்சுன்னா சரியா, முட்டையின் புற இயல்புகள் பத்தி ஏற்கனவே நான் உங்களுக்கு படிச்சு கொடுத்துட்டேன். ஓகே, சரி. முட்டையில முட்டை ஓட்டுல வெடிப்புகள் இருந்தாலோ பழுதுகள் இருந்தாலோ அந்த முட்டையின் தரம் எப்படி இருக்கும்? குறைவாக காணப்படுமா, கூடுதலாக காணப்படுமா? முட்டை ஓட்டுல, ஓகேமா, முட்டை ஓட்டுல, ஓகே, முட்டை ஓட்டுல ஒரு அகலமும், சரி, முட்டை ஓட்டுல எந்த வித வெடிப்போ பழுதோ இருந்துச்சுன்னா அதுல தரம் எப்படி காணப்படும் கேட்டா குறைவாக காணப்படும். ஓகேயா, சரி. இப்ப நாங்க அக இயல்புகள் பத்தி பார்க்க போறோம். சரி, உங்களுக்கு அக இயல்புகளோடனே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன், என்ன உபகரணத்தை பயன்படுத்தி அக இயல்புகள் காணும்? வெரி குட், கேண்டலின் உபகரணத்தை பயன்படுத்தி முட்டையின் அக இயல்புகளை பரிசோதிப்போம். கேண்டலின் உபகரணத்தை பயன்படுத்தி நாங்க என்னென்ன செஞ்சு கொள்ளலாம்? முட்டையின் அக இயல்புனா என்னென்ன சோதிக்கலாம்? கேண்டலின் உபகரணத்தை பயன்படுத்தி முட்டையின் என்னென்ன விஷயங்களை நாங்க சோதிக்கலாம், என்னென்ன அறியலாம்? கண்டலில் உபகரணத்தை பயன்படுத்தி முட்டை ஓட்டுல வெடிப்பு, முட்டை ஓட்டுல காணப்படுற வெடிப்புகள், ஓகேயா, வெண்கரு மஞ்சள் கருட இயல்புகள், ஓகேயா, காற்று இடைவெளி எவ்வளவு இருக்கு தொடர்பா பார்த்துக்கொள்ளலாம் நாங்கள். ஓகேயா, சரி. ஸோ இந்த கண்டலின் உபகரணம் என்பது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, ஒளிக்கற்றையை பார்த்துருக்கீங்க தானே, கண்டலின் உபகரணம் எப்படி இருக்கும்? கேண்டல் உபகரணம் பார்த்துருக்கீங்க தானே, காட்டுமா கேண்டல் உபகரணம்? கேண்டல் உபகரணம் காட்டுமா, பார்த்துருக்கீங்க தானே, காட்டும் தானே? சரி, இந்த கேண்டலின் உபகரணம் என்பது பாத்தீங்கன்னா என்னதுன்னா, முட்டையினூடாக ஒளிக்கற்றையை செலுத்தும் போது அந்த முட்டையில உள்ள அகப்பகுதிகள், முட்டையில காணப்படுற அகப்பகுதிகள் ஊடு காட்டும். இது உங்க வீட்டுல கூட நீங்க செஞ்சு கொள்ளலாம். நீங்க என்ன செய்யணும், லைட்டோ உங்களோட ரூம் லைட்டோ ஆஃப் பண்ணிட்டு டார்ச் லைட்டை போட்டுட்டு டார்ச் லைட்ட மேற்பகுதியை நீங்க கையால இறுக்கி பிடிச்சிட்டு, மேற்பகுதியை இறுக்கி பிடிச்சிக்கோங்க, அதுக்கு மேல முட்டையை வச்சிங்களா இருந்தா அழகா விளங்கும். முட்டையின் உட்பகுதியில் உள்ள விஷயங்கள் அனைத்தும் விளங்கும்.
ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு முட்டை பழுதடைஞ்சிருக்கா இல்லையா என்பதை நாங்க கவனிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஒரு முட்டை பாத்தீங்களா இருந்துச்சுன்னா அதோட காற்று இடைவெளி கூடுதலா இருந்துச்சுன்னா அந்த முட்டை பழுதடைஞ்ச முட்டைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த முட்டையில பாத்தீங்களா இருந்துச்சுன்னா முளையம் விருத்தி அடைஞ்சிருந்துச்சுன்னா, முளையம் விருத்தி அடைஞ்சிருந்தா